பாப்பா காலத்துக்கு நம்ம கூட நம்ம வாரிசா ஏன் பேத்தியா இந்த வீட்டுல இருக்கட்டும். பாரதி அவ வாழ்க்கைய நல்ல விதமா ஆதி தம்பியோட வாழட்டும். மாப்பிள்ள, உங்க மாமா இப்பதான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு உருப்படியா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது கூட சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் போய் வழி அனுப்பி வச்சுட்டு எதுவும் பேசாம வந்துட்டோம். மாமா, நீங்க சொன்ன செஞ்சிடலாம். மாமா எப்பன்னு சொல்லுங்க, நம்ம போய் பேசிடலாம். குழந்தை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும். என்ன நான் சொல்றது, தமிழ நம்ம குழந்தையா நினைச்சு வளர்ப்போம். என்ன சொல்ற? ஆமாங்க, நானும் அதையே தான் நினைச்சேன். சரி வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி எடுத்து வை, ஒன்னா சாப்பிடலாம் நம்ம. சரிங்க. ஹலோ சார். சொல்லியா, என்ன விஷயம்? குழந்தைய ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களாமே. இதெல்லாம் பழைய மேட்ரு, புதுசா எதா இருந்தா சொல்லு. புதுசுதான் சார், உங்களுக்கு புதுசு. நீங்க பிளான் பண்ணத நான் வேற மாதிரி மாத்திட்டேன். குழந்தைக்கு ஊட்டி கான்வென்ட்ல அட்மிஷன் போட்ட அடுத்த செகண்டே மாமனார் ஊட்டிக்கு போய் குழந்தைய கையோட இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. யோ, என்னையா சொல்ற? உன் மாமனார் இங்க வந்து நல்லா தானே பேசிட்டு போனாரு. இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? நான் சொல்றது உண்மை சார். என் மாமனாரு பாரதி மேல செம்ம காண்ட்ல இருக்காரு. இப்ப என்ன நடக்கும்னா, மாமனாரு குழந்தைய கூப்பிட்டு வந்த விஷயம் பாரதிக்கு தெரிஞ்சதுன்னா அடிச்சு புடிச்சு காஞ்சிபுரத்துக்கு ஓடி வருவா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இங்க வச்சு பாரதிய லெப்ட் ரைட் லெப்ட்னு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவாங்க. உனக்கு குழந்தை முக்கியமா இல்ல ஆதி முக்கியமானு கேட்பாங்க. பாரதி குழந்தைதான் முக்கியம்னு இங்கே தங்கிடுவா. நீங்க போட்ட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடும். எப்படி சார், ஓகேவா, ஹாப்பியா, சந்தோஷமா? யூ, இவ்வளவு நாள்ல இப்பதான் என் உருப்படியா ஒரு விஷயம் சொல்லியிருக்க. சரி சரி, அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு, ஓகேவா? அக்கா. என்ன அறிவு அக்கா? ஒரு முக்கியமான விஷயம். சரி, நீ கேட்க மாட்ட, நானே சொல்லிடுறேன். நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அந்த ரத்னம் இங்க வந்து பேத்திக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போய் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான். புரியல அறிவு. அட ஆமாக்கா, இங்க வந்து அப்படியே அமைதியின் சிகரமா கோவத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பேத்திய வழி அமைச்சிட்டு போயிருக்கான். என்னங்க என்னங்க சொல்றீங்க? அட ஆமாடி. என்னாச்சுப்பா, ஏன் திரும்ப வந்திருக்கீங்க? ஏதாவது மறந்துட்டீங்களா? அம்மா, தமிழ் ஊட்டிக்கு போலாம். அது எனக்கு புரியல, நீ என்ன சொல்ற? ஆமாமா, என்னால தமிழை விட்டு பிரிஞ்சிருக்க முடியும் தோணல. கண்டிப்பா தமிழை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாதுமா. அதனாலதான் போற வழியிலேயே காரை யூ-டர்ன் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படி போடு. அம்மா 8 அடி பஞ்ச, பையன் 16 அடி பயிரான். நடக்கட்டும் நடக்கட்டும்.
ஆதி, உன் நிலைமை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. நீ முத முதல்ல ஹாஸ்டலுக்கு போறப்ப எனக்கும் இப்படிதான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாள்லயே எனக்கு அது பழகிடுச்சு. உனக்கே தெரியுமே, இதெல்லாம் ஒரு காரணமாப்பா. சரி பரவாயில்ல, விடுங்க. ஸ்கூலுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு நாளைக்கு கிளம்புங்க. இல்லம்மா, தமிழ் எங்கேயும் போக மாட்டா. அவ நம்ம கூட தான் இருப்பா. இதுல எந்த மாற்றமும் இல்லை. பாரதி வாங்க, உள்ள போலாம். வா தமிழ். என்னக்கா இது? அறிவு, இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத. நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவங்க போக மாட்டாங்கன்னு. நான் யோசிச்சது கரெக்டா தான் போச்சு. நீங்க தான் என்ன யாருமே நம்பல. உங்க தமிழோட மொழியே சரியில்லை. பாரதி கூட இவ்வளவு அழுத்த கரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கல்யாணமாகி ஒரு வாரம் கூட ஆகல. பிள்ளைய தனியா பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருந்திருக்கா. நீங்க தான் பாரதி பாரதின்னு அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. பிள்ளைய நல்லா பாத்துக்குவான்னு சொன்னீங்கல்ல, இதுதான் பெத்த பிள்ளைய பாத்துக்கிற லட்சணமா? அம்மா, எனக்கு இன்னும் அப்பா மேல ஒரு நம்பிக்கையும் வரல. எந்த நிமிஷம் வேணாலும் மருமகளுக்கு ஜாலர் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆமா ஆமா, அவளை விடுமா. அந்த ஆதி இருக்கானே, அப்படியே குழந்தை மேல பாசம் இருக்கிற மாதிரி உருகு உருகுன்னு உருகி டிராமா பண்ணிட்டு இருந்தான்ல. ரெண்டு பேரும் நம்மள நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. உங்க அப்பா இப்போ அதுவும் நல்ல முடிவை எடுத்திருக்காரு. தமிழ் பாப்பாவை இவர் கூட்டிட்டு வந்ததும் பின்னாடியே வருவா. அவளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. சரியா சொன்னம்மா. நீலி கண்ணீர் வடிச்சிட்டு வந்து வாசல்ல நிப்பா. அப்ப நம்ம யாருமே அவளுக்கு கருணை காட்டக்கூடாது. அப்படியே வாசலோட விரட்டி விடணும். ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்களா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு மனசு தவிச்சு போய் உட்கார்ந்துருக்கிறேன். நீங்க என்னடானா அது புரியாம கண்டதி கண்டமேனைக்கு பேசிட்டு எரியற வெறுப்ப என்னைய ஊத்துறால பேசிட்டு இருக்கீங்க? ஜபார், முடிவு பண்ணியாச்சு இல்ல? நாம போறோம், பிள்ளைய கூப்பிட்டு வர்றோம். புரியுதா? அப்பா, இப்ப நீங்க எங்கிட்ட எதுக்கு கோபப்படுறீங்க? தப்பு பண்ணவ அவ, அவளை என்ன ஏது ஏன் இப்படி பண்ணனும் ஒரு வார்த்தை கேட்க துப்பு இல்ல. இப்பவும் அவளுக்கு பயந்துட்டு அவளுக்கு தெரியாம போய் குழந்தைய கூட்டிட்டு வரதா நினைக்கிறீங்களே தவிர்த்து, அவகிட்ட சண்டை போட்டு நம்ம குழந்தைய ஒண்ணு வாங்கலையே நீங்க. அவளை விடுங்க. அந்த ஆதிய நாக்கு புடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்க வேண்டாமா நீங்க? பாரதிய நம்பின ஏமாந்து போயிட்டேன். என் பேத்திய எங்கேயோ கண்காணாத இடத்துல கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்க்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் என் ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. நான் அந்த வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணனா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பாரதிக்கு எதிராக நானே பேசுறேங்கிறதுக்காக. அதனால தான் அங்கே எதுவும் பேசாம அமைதியாக பிள்ளைய வழி அனுப்பி வச்சுட்டு வந்துட்டேன். அதை புரிஞ்சுங்க. ஆதி தம்பி இப்படி நடந்துகிட்டதுக்கெல்லாம் நான் வருத்தப்படலை. ஆனால் பாரதிய பெத்த பொண்ணா நினைச்சு அவ கூடையே நின்னேன். அதான் மனசு வலிக்குது. சொல்லுமா பாரதி. மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா விஷயத்தை சொல்லு. மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்தை என்னால பண்ண முடியாம போயிடுச்சு மாமா. அதை சொல்ல தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மாமா, நானும் ஆதியும் தமிழை ஊட்டிக்கு அனுப்ப வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். நான் கூட தமிழை அனுப்பணும்னு முடிவு பண்ணப்போ மனசை தேத்திக்கிட்டேன் மாமா. ஆனா அவரு அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு. கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலே நாங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் மாமா. சாரி மாமா, நீங்க தான் தமிழ் அந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சு அவ லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அது இப்போ நடக்காம போயிடுச்சு. ஆனா இங்கேயே ஒரு நல்ல ஸ்கூல பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படியும் இந்த வாரத்துக்குள்ளேயே பார்த்து அட்மிஷன் போட்டுருவோம். அத சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரிடா அம்மா. சரிங்க மாமா, நான் அப்புறமா பேசுறேன்.
அப்பா, தமிழை இங்க கூட்டிட்டு வந்துடுறதோட விட்டுறக்கூடாதுப்பா. தமிழுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம பாத்துக்கணும். இல்லனா மறுபடியும் அவன் நம்ம கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவா. ஆமாங்க, ரெண்டு பேரும் சரியான நாடகக்காரங்க. பாத்தீங்களா அவங்க நடிச்சதே? இனி அவங்கள நம்பி ஏமாற நமக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பாரதி நல்லா பாசமா இருக்கிற மாதிரி காட்டி நம்ம அப்பாவை நல்லா ஏமாத்திட்டா. பண்ணிதானோ, ஒரு நிமிஷம் வாமா. நீ சொன்னதெல்லாம் ரொம்ப சரியா இருந்துச்சு. என்னங்க உங்களுக்கு என்ன பைத்தி பிடிச்சிருக்கா? எதுக்கு பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கோபம்னா போய் பாரதி அடிக்க வேண்டியதானே? எதுக்கு என் பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? நீ சொல்றது சரிதான். இந்த பிள்ளைய நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா. அப்பா, எதுக்கு போய் பையன் அடிச்சீங்க? என்னையும் அம்மாவையும் அடிக்கிறது தவிர வேற என்னதான் உங்களுக்கு தெரியும்? அம்மா, எப்படிதான் அப்பா கூட இத்தனை வருஷம் டிராவல் பண்ணியோ எனக்கு தெரியல. ரெண்டு பேரும் என்ன பேச்சு பேசுறீங்க? சின்னதா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதும் ஜோடி போட்டுக்கிட்டு பேசுறீங்க. கபார், என் மருமக பாரதியை விட என் மகன் ஆதி தான் டாப்பு. தமிழ் ஹாஸ்டலுக்கு போக கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. நானும் அவங்க ரெண்டு பேரையும் சரியா புரிஞ்சிக்காம உங்க பேச்சை கேட்டு அவசரப்பட்டு தப்பு பண்ண தெரிஞ்சேன். நல்ல வேலை எதையும் தப்பா பண்ணலை. பாருங்க, இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஆதி தம்பியை பத்தி பாரதியை பத்தி யாராச்சும் தப்பா பேசுனீங்க, வெட்டி புதைச்சிடுவேன் ஜாக்கிரத. கொல்லஞ்சக்காரங்களா, கொஞ்சமாச்சும் என்ன பத்தி நடிச்சு பாத்தீங்களா? மனசாட்சியே இல்ல. போங்க. என்ன விட, அந்த ஹார்ஸ் ரைடிங் போறதும் ஸ்விம்மிங் போறதும் தான் முக்கியமா போச்சுல்ல? ஏசில இருக்கிற மாதிரி குழு குழுன்னு இருக்கும் சொன்ன உடனே என்ன சுத்தமா மறந்துட்டு போக ரெடி ஆயிட்டீங்கல்ல? கிண்டல் பண்றீங்களா? கிண்டல் பண்ற தமிழ், கடைசியில் நீங்களும் உங்கள் அம்மா கூட சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணுறீங்களா? போங்க தமிழ், இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. சரிப்பா, எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது, எனக்கு தூக்கமா வருது, நான் போய் தூங்குறேன். ரெண்டு பேருக்கும் குட் நைட். குட் நைட். உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும். என்ன பாரதி? நீங்க எப்படி தமிழ் மேல இவ்ளோ பாசத்தோட இருக்க முடியுது? பாரதி, முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற இந்த எண்ணத்தை மாத்துங்க. என்ன கேள்விங்க அது? தமிழ் என்னோட பொண்ணு, உங்களுக்கு ஏன் அதுல என்ன நம்பிக்கை வரவே இல்லை? ஆதி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. அதெல்லாம் முடியாது. கோவப்படுற மாதிரி கேட்டா எனக்கு கண்டிப்பா கோவம் வரும். அப்போ சரி, நான் கேட்கல. சரி சரி, கோவப்பட மாட்டேன், கேளுங்க.
நிஜமா? ஆதி, நான் சில சமயம் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அப்படி படுத்துறீங்க. தமிழ மொத்தமா நீங்களே பாத்துக்கிறீங்க. அதனால இல்ல, இத்தனை நாள்ல இப்படி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கேப்பனான்னு யோசிச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா இப்போ கேட்கணும்னு தோணுது. ஏன்னா என்னால உங்களுக்கு வேற என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. யோ, ப்ளீஸ் சுத்தி வளைச்சு பேசாதீங்க, நேரா விஷயத்துக்கு வாங்க ப்ளீஸ். இல்ல, எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பையன் வேணும். தமிழ நீங்க பாத்துக்கிற மாதிரி நான் அவனை பாத்துக்கணும். பாரதி, என்ன சொன்னீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது, ஒரு தடவை தான் சொல்ல முடியும். அப்படியும் கேட்டா எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது. பாரதி பாரதி, ப்ளீஸ் பாரதி, ப்ளீஸ் ப்ளீஸ், உங்க ஆதி எனக்காக, உங்க ஆதி பாரதி. காலையில இருந்து ஒரு மாதிரி தலை சுத்தல இருந்தது. கல்யாண வேலையெல்லாம் அதிகமா இருந்தது இல்ல, அதனால தான் நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, அது சரியா போயிடும். அம்மா அம்மா, நீங்களே முடிவு பண்ணாதீங்கம்மா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன், அவங்க வந்து பார்க்கட்டும். ஐயோ ஆதி, சொன்ன கேளுப்பா. நான் நேசல் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், நான் டேப்லெட்ஸ் எல்லாம் கூட சாப்பிட்டுட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியே ஏதாவது ஆனா கூட நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவா. ஆதி அம்மா, என்னம்மா பேச்சு இதெல்லாம்? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆதி, என்னோட கனவு ஆசை எல்லாமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான். இப்பதான் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அதனால எனக்கு உன்னை பத்தின கவலை எல்லாம் போயிடுச்சுப்பா. இனி உன்னை பாரதி பாத்துக்குவா. எந்த நிமிஷமே வேணாலும் நான் சந்தோஷமா கண்ணை மூடிடுவேன்ப்பா. ஒரு தடவை கூட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அப்புறம் என்னால தாங்க முடியாதுமா. அக்கா, ஏங்க அப்படி பேசுற? பாவம் ஆதி சங்கடப்படுறாப்புல இல்ல. சரிப்பா, நான் எதுவும் பேசல. ஸ்வேதா, நான் தான் ஆதியை தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொன்னல. பாரு, ஆதி பதறி போயிட்டான். எப்படி அத்த, மாமா கிட்ட சொல்லாம என்னால எப்படி அத்த இருக்க முடியும்? என்னதான் நாங்களா உங்க கூட இருந்து பாத்துக்கிட்டாலும் மாமா உங்க கூட இருக்கிற மாதிரி வருமா? ஆதி, நீ போப்பா, நீ போய் தூங்கு. எல்லாரும் போய் தூங்குங்க, போங்க. இல்லம்மா, மத்தவங்க வேணா போட்டுமா, நான் இங்கேயே இருக்கேன். உங்களை எப்படியே விட்டு என்னால போக முடியாதுமா. ஆதி, நீங்க போய் தூங்குங்க. ஆதி, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நீ போய் படு. பாரதி, நீயும் போய் படு. இல்லம்மா, இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் தூங்கலனா எதுவும் ஆயிடாது. நீங்க படுங்கம்மா, நான் உங்களை பாத்துக்கிறேன். பாரதி, நீங்க போங்க. பாரதி, அத்த கூட இருந்து நான் பாத்துக்கிறேன். ஆமா மாப்ள, எனக்கும் உங்க அக்கா தானே, நான் கூட இருந்து பாத்துக்க மாட்டேனா என்ன? நீங்களா யாரும் வேணாம், இது என்னோட வேலை, நான் தான் அண்ணிய பாத்துப்பேன்.
நீங்க எல்லாரும் என் மேல இவ்வளவு அன்பா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அட என்னக்கா அப்படி சொல்லிட்ட, நமக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்க இருந்தாலும் குடும்பம் வரப்ப நம்மளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. மாப்ள பாரதி, நீங்க நடந்த பிரச்சனை எல்லாம் வச்சு எங்களை எதுவும் தப்பா நினைச்சாதீங்க. உண்மையை சொல்லணும்னா முதல்ல எங்களுக்கு உன்னை பிடிக்காம போனாலும் இப்ப நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி இல்ல, அதை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. பாரதி, அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது வெறும் வாய் வார்த்தை தான். இருந்தாலும் நான் இப்போ எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் நினைக்கிறேன் பாரதி. நான் தமிழ் அடிச்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க பாரதி. ஏதோ டென்ஷன்ல நான் அப்படி நடந்துகிட்டேன். ஆமா பாரதி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா கூட மனசுல வச்சுக்காதம்மா. என்னையும் மன்னிச்சிரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீயும் நம்ம குடும்பம் தானே. எதுக்குங்க மாறி மாறி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அது என்ன இதெல்லாம்? மாமா, ஸ்வேதா, நீங்க ரெண்டு பேரும் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சாலே எல்லாமே சரியாயிடும். நீங்க ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லாம போனது கூட நல்லதுதான் போல இருக்கு. நீங்க எல்லாரும் பாரதிய இந்த வீட்டு பொண்ணா ஏத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மருமக பாரதிய என்ன பாத்துக்கிட்டோம். நீங்க எல்லாரும் போங்க, போய் தூங்குங்க.